கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 123 நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நாம் அவரை விசுவாசித்து அனுதினமும் அவருடைய வழியில உத்தமமாய் நடந்தா அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆராசனம் 2 நாளாகவும் 32:8 நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நன்றி. Thank you.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் ஒவ்வொரு வாரம் தியானித்து வருகிறோம். இந்த 123 வாரத்திலையும் கூட ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் 2 நாளாகமும் 32:8 அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை யூதா ராஜாவாகிய எசேக்கியா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறார். எசேக்கியா எப்போதும் ஆண்டவர் மேலே அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். தன்னுடைய தேவபலத்தையோ தன்னுடைய படைபலத்தையோ நம்பாமல் ஆண்டவரையே முற்றிலுமாக சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஒரு அரசன் தான் இந்த எசேக்கியா, அந்த யூதா ராஜாவுடைய எசேக்கியா. மாம்ச புயம் என்பது மாம்ச பலன், மாம்சத்தை பற்றிய தன்னை அறியபடியான ஒரு எண்ணம், ஒரு கர்வம் இருக்கக்கூடியது மாம்ச பலன், நம்ம நன்கு அறிவோம். அதே மாதிரி மாம்சத்துல அழகு, அழகு ரொம்ப முக்கியமான ஒன்றாக எல்லாராலும் கருதப்படுகிறது, எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒன்று. அதனுடையனால அநேகர் என்ன செய்கிறாங்க, தங்களை அதிகமாக அழகுபடுத்தி கொள்வதற்கு அதிகம் எனக்கெடுகிறார்கள், அநேக முயற்சிகளை செய்கிறார்கள். அன்னைக்கு ஒரு பேட்டியை படித்தேன், யுவான பணிப்பெண் ஒருவர் சொல்கிறார், என்னுடைய சம்பளத்திலே பெரும்பகுதியை நான் என்னுடைய அழகு சாதன பொருட்களை வாங்குவதற்காக நான் செலவழிக்கிறேன், என்னுடைய அன்றாட தேவைகளுக்கான செலவுகளை செலவழிப்பதற்கு என்னுடைய பணம் கிடையாது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, உலக பிரகாரமாக அழகு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக எல்லாராலும் கருதப்படுகிறது. அழகு முக்கியம்தான், ஆனால் அழகு வந்து எப்படிப்பட்டது, வஞ்சனை உள்ளதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, தன்னுடைய பலனை கூட்டுவதற்காக அநேக காரியங்களை ஜனங்கள் செய்கிறார்கள். தன் சாதனை செய்ய வேண்டும்ன்றதுக்காக அநேக நேரங்களில் அது அவர்களுக்கு வேதனையாக மாறிவிடுகிறது. என்னோட படித்த ஒரு ஒரு நல்ல ஒரு கபடி வீரர் ஒருவர் உண்டு, நல்லா கபடி விளையாடுவார். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 முன்னால நான் அவரை பார்த்தேன். எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒருத்த வயது தான், ஒரே வயதுல தான் நாங்கள் படித்தோம். அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் பற்றி நல்லா விசாரித்து கொண்டு அதுக்கு பிறகு சரி போவோம்னு சொல்லி கிளம்புற சமயத்தில் அவர் ரொம்ப கால்கள் தள்ளாடி தள்ளாடி நடந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் மனுஷன் மௌனிதன் அவர். ஆனால் என்ன இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு தெரியும்ல, நான் ஒரே அடியில் காலை வச்சு 5 கபடி கிரவுண்ட்லேருந்து தூக்கி வெளியே போடுவேன். அப்படி ஒரு பெருமை எனக்கு இருந்தது, ஒரு கர்வம் இருந்தது, இந்த விலையின் மேலே எனக்கு அப்படி ஒரு விருப்பம் அப்படி இருந்தது. அதனால நான் நினச்சது, அப்படியே நான் அநேக நேரங்களில் விளையாடின இது பண்ணேன். இன்றைக்கு இந்த முட்டுகள் எல்லாம் வலுவிழந்து போயிட்டு, ஏற்கனவே நிறைய ஆப்ரேஷன் தான் செய்தாச்சு. ஆனாலும் கூட இந்த கால்களை ஒரு கால்களை எடுத்து வைக்கணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக தான் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா இந்த முட்டு கலந்து விடுன்னு சொன்னார். பாருங்க, இதே போல அநேக காரியங்களை நம்ம படிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம், கேள்விப்படுறோம். அந்த உங்களோட சமீபத்தில் ஒரு கன்னட நடிகருக்கு வந்து ஒரு திடீர்னு சொல்லி உடற்பயிற்சி செய்யும்போது அவருக்கு மரணம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். உடற்பயிற்சி செய்வது நல்லது தான், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அது நமக்கு தேவை, நம்முடைய உடலை நம்ம வலுவாக வைத்துக் கொள்வதற்கு மிகவும் தேவை. ஆனால் அந்த பலனும் நம்முடைய அழகும் எப்படிப்பட்டதாக இருக்கும், தேவ பக்தியோடு கூடியதாக, தேவ பயத்தோடு கூடியதாக இருக்கும். இது ஆண்டவர் தந்த அழகு, இது ஆண்டவர் தந்த உடல், இது ஆண்டவர் தந்த பலன்னு சொல்லி தேவ பயத்தோடு கூடியதாக இருக்க வேண்டுமா? பாருங்க, நம்ம பார்க்குறோம் கோலியாத்து வந்து பாருங்க, உடல் பலன் மிக மிகுந்தவன், ஆனால் தாவீது பாருங்க, அவன் தேவ பயம் மிகுந்தவன். அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், ஆனால் இங்கே யார் ஜெயித்தா? தாவீது தான் ஜெயித்தான். அப்போ அவனுடைய உடல், கோலியாத்தினுடைய உடல் பலன் வீண். அப்போ அவன் தாவீது சொல்வான் பாருங்க, அந்த 1 Samuel 17:45, நீ யாரை அனாவசியமாக பேசினியோ, யாரை கேவலமாக பேசினியோ, அந்த தேவனுடைய நாமத்தினால தான் நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்கிறேன். அப்போ உடல் பலன் இருந்தாலும் இல்லாட்டாலும் மனுஷர்களையோ சாத்தானே ஜெயிக்கணும்னு சொன்னால் ஆண்டவுடைய கிருபை நமக்கு இருந்தால் போதும், ஆண்டவுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் போதும். பாருங்கள் என்னாகும், 23:22 அந்த பிலியம் வந்து வாசிட்டு வைக்கார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்புகிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குமா? காண்டா மிருகத்தக்கத்த பலன் நிச்சயமா இருக்கும். காண்ட மிருகத்தை யாரையும் போய் ஏற்று நிற்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பலன் நிச்சயமா இருக்குமா? பாருங்கள், ஆகையினால நம்ம நினைச்சோம்னா எப்போதும் ஆண்டவரை நம்முடைய நம்பிக்கையாக வைத்திருக்கணும். ஆண்டவரை பாருங்க, கர்த்தரமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இறைமையால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே சமயத்தில் மனுஷன் நம்பிக்கை வைத்திருக்கணும் அப்படி அப்படிப்பட்டவன்னா அவன் ஒரு சபிக்கப்பட்டவன், அவன் அவனுக்கு எல்லா விதமான சாபக்கேடுகளும் வந்து சேரும் சொல்லி. ஆனால் ஆகையினால இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு சொன்னாச்சுன்னா, நம்ம எப்போது நினைச்சு நம்முடைய மாம்ச புயத்தையே, மாம்ச பலத்தையே, மாம்ச அழகையே நாம் நம்பாமல்
ஆண்டவரை நாம நம்புவர்களாக நிச்சயம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லா காரியங்களும் நம்ம வெற்றி பெற முடியும். நல்ல ஒரு புத்திய அறிவை நமக்கு தருவார். அதான் சொல்லி புத்திமான் பலவான் ஆவான் சொல்லி ஞானத்தில் அதிகமானவர் நம்முடைய தேவன். அந்த ஞானத்தை நமக்கு என்ன செய்கிறாரு தருகிறார். ஆகினால நம்ம எப்போதும் தேவபலனையே சார்ந்து வாழ நம்ம என்ன செய்யணும் பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம நாமே பெருமைப்படுத்தி நம்ம நாமே நம்ம பெருசாக நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டா இருக்கக்கூடாது. இந்த உயிர் நம்ம உடம்பு விட்டு போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகினால அருமையானவர்களை நாம் எப்போதும் எப்படி இருக்கணும் நம்ம நம்முடைய துணை நிற்கிறவர் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி சேர்கிறவர் ஆண்டவர் சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழும்பொழுது இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றி சிறக்க முடியும். ஆண்டவர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்தியவேதம் பக்தரின் கீதம் சுத்த